அந்த ஆட்சி இருக்கும்போது எல்லாத்துக்கும் அவங்க அம்மா பேர், அம்மா நெல், அம்மா சிமெண்ட்டு, அம்மா உப்பு, அம்மா ஹோட்டல், அந்த அம்மா டிஃபன் கடையா நாஸ்தா கடை, ஒன்றுத்துக்கு கூட அம்மா பேர் இல்லாத இருந்துதா வச்சிச்சா? ஆ அம்மா தண்ணி, ஐயோ ராஜா என் செல்லமே உன்ன மாதிரி நாலு பேர் இருந்தால் நான் நாலு வரும் பேசுவேன். அம்மா தண்ணி, அம்மா உப்பு, அம்மா சிமெண்ட்டு, ஒன்றே ஒன்று அவங்க அம்மா பேர் வைக்காது, ஒன்றே ஒன்று நிறுவத்துக்கு மட்டும்தான் வைக்கல, மிச்சம் எல்லாத்துக்கும் வச்சுட்டானுங்க. இப்போ நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தோமா இல்லையா? வந்த உடனே 14 பொருளை கொடுத்தோமா இல்லையா? பை வாங்கட இல்லைம்மா, அதில் எங்கள் ஐயா கலைஞர் படம் இருந்ததா, எங்கள் அண்ணன் தளபதி படம் இருந்ததா? நாங்கள் நாதாரி இல்லை, புறம்போக்கு இல்லை. இந்த பணம் மக்களாகிய நீங்கள் கொடுக்கின்ற வரிப்பணத்தை மிச்சம் பிடித்து உங்களுக்கு வாங்கி தருகின்ற பணம் என்று எங்கள் அண்ணனுக்கு தெரியும். அதனால் அரசாங்க சிம்பளை மட்டும் போட்டு உங்களுக்கு கொடுத்துமா இல்லையா? இந்த பொங்கலுக்கு 21 பொருள் கொடுத்தோமே, எங்கள் பணத்தை போட்டுக்கணுமா? போடலை. அது உங்கள் பணம், நீங்கள் வரி கட்டுற பணம், எங்கள் வீட்டில் இந்த போடுறோம். அந்த பொது அறிவு கூட இல்லாதவர்கள் இந்த நாட்டை குட்டி செவராக்கிவிட்டு எவ்வளோ பணங்க பாழாக போச்சு. நம்ம கேட்டோமாங்க ஜெயலலிதா எப்படி செத்துது, நம்ம கேட்டோம். நீ சொல்லு பேமா, யாருன்னா கேட்டீங்க? அது செத்தா என்ன, இருந்தா என்ன, நம்ம பாட்டு சிவனேன்னு இருந்தோம் இல்லையா? விடுங்களே போய், விடுங்களே கடற்கரை ஓரத்தில் போய் முக்கால் மணி நேரம் கண்ணை மூடிக்கின்னு உட்காந்துக்கின்னு கேட்டால் தியானம் பண்ணுறானா? என்னடா பண்ணேன்னு கேட்டால் அம்மா ஆவியோட பேசினுக்கிறேன். அடங்க உக்கால போய், எனக்கு அது எப்படின்னு சொன்னீங்கன்னா, எங்கள் ஆயா தாத்தாலாம் செத்து போய் ரொம்ப நாள் ஆகுது, நானும் போய் சுடு புலகத்துற சுடுகாட்டில் உட்காந்துன்னு, ஆயா தாத்தா அவன் தானே சொன்னான், மர்மமாக இருக்குன்னு யாருங்க சொன்னது? நம்ம சொன்னோமா? அவன் சொன்னானா இல்லையா? விசாரிக்கணும்னு சொன்னானா இல்லையா? ஓ இபிஎஸோட சேரணும்னா விசாரணை கமிஷன் வச்சா தான் சேருவேன்னா, சேர்ந்தானா விசாரணை கமிஷன் வச்சானா? 9 வாட்டி சம்பளம் அனுப்புனா இந்த புறம்போக்கு பன்னீர்செல்வம் போகல. இன்றைக்கி விசாரணை கமிஷன் வச்சு 4-5 வருஷம் ஆகுது. அவர் ஆறுமுகசாமி அந்த ஜட்ஜி டிவியில் பார்ப்பீங்களா, எப்படிங்கிறார் பற்றி ஆள் ஜட்ஜி மாதிரி இருக்கிறார் அவர். ஆறுமுகசாமி பார்த்தீங்களா டிவியில்? அவருக்கு சம்பளம் நம்ம ஆத்தா தாலி அறுத்து கொடுக்குற பணம், அவர் காருக்கு போடுற டீசலு நம்ப விட்டு போனோம், அவருக்கு ஆஃபீஸ் எடுக்குது இல்லை அந்த ஆஃபீஸ் பாய்க்கு போனோம் நம்ப விட்டு போனோம், இதெல்லாம் கொடுத்து வழக்கு நடந்து நம்ம ஆட்சிக்கு வந்து அதை வேகமாக நடத்துனா இப்போ போகமாட்டேன்னு சொல்ல முடியாது. அப்போ சொல்லிட்டான் அவங்க ஆட்சி, நம்ம ஆட்சியில் போகமாட்டேன்னு சொன்னால் வாரண்ட் போட்டு வலிச்சுன்னு போய் தள்ளிடுவோம் இல்லையா? பண்ணுமா பண்ண மாட்டோமா? இப்போ போயிட்டு ஜெயலலிதா சாவில் உனக்கு சந்தேகம் இருந்ததா? எனக்கு இல்லை. ஜெயலலிதா சாகும் போது எங்கே இருந்த? எங்கள் ஊரில் இருந்தேன். செத்து போச்சுன்னு உனக்கு யார் சொன்னது? உதவியாளர் சொன்னாங்களாம். எப்படி இது பற்றியாடே சட்டமன்றத்தில் என்னென்ன பண்ணிங்கடா அந்த பொம்பளை இருக்கும்போது? இப்போ அது ஆவியாக வந்தாவது பன்னீர்செல்வம் கழுத்தமைக்கி கொண்டுடணும் இல்லையா? செத்து போனது தெரியுமான்னா உதவியாளர் மூலமாக தெரிந்து கொண்டேன். உனக்கு சந்தேகம் இருக்குதா? இல்லை. சசிகலா மேலே சந்தேகம் இருக்குதா? இல்லை. அப்போ என்ன மயிருக்குடா விசாரணை கமிஷன் கேட்டால் யார் வீட்டு தாலி இறக்க துட்டை இப்படி பாழ் பண்ணிங்க? இதை நம்ம கேட்கணும். மக்கள் கேள்வி கேட்க மாட்டான்ற ஆணவத்தில் இப்படி செஞ்சிட்டு இருக்கானுங்க. 4.5 வருஷம் ஆட்சியாடா நடந்துச்சு, இன்னும் கூத்துடா பண்ணீங்க இந்த நாட்டில் சொல்லு. எவனாவது ஒருத்தன் ஒரு மந்திரி ஒழுங்காக இருந்தானா? எப்படி இந்த நாட்டில் முதலமைச்சராக வந்தான் எடப்பாடி பழனிசாமி? இன்னைக்கு ஒரு 10-15 கவுருக்கு கையில் கட்டினுக்கிறானுங்க எல்லாம். முன்னாள் மந்திரி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 கவுரு கையில் வச்சுங்கிறான். ஏன் சொல்லு? அவங்க அம்மா ஆவியாகியோ வந்து கழுத்தை பிடிச்சிட போகுதுன்னு தாயத்து மந்திரிச்சு கட்டிங்கிறானுங்க. ஒரே பக்கம் ப்ராடு பொய் சொல்கிற ப்ராடு பசங்களாக இருக்கானுங்க, ஆம்பளை மாதிரி பேசுகிறானுங்க. துரோகத்தின் மொத்த உருவம் அதிமுக. கலைஞருக்கு துரோகம் பண்ணிச்சு எம்ஜிஆர், எம்ஜிஆருக்கு துரோகம் பண்ணிச்சு ஜெயலலிதா, ஜெயலலிதாவுக்கு துரோகம் பண்ணால் சசிகலா, சசிகலாவுக்கு துரோகம் பண்ணா ஓபிஎஸ் இபிஎஸ். துரோகத்தின் மொத்த உருவம் அதிமுக. இந்த 10 மாதத்தில் கொரோனா எங்கன்னா இருக்குதா? இந்த 10 மாதத்தில் இப்போ உக்காந்துக்கிறீங்க, எனக்கு எனக்கு கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் முக்காவாசி பேர் மோகட்டிக்கு மாஸ்க் போட்டிருக்கீங்க. இந்த ஒருத்தர் தான் கட்டம் போட்ட சட்டம் மட்டும்தான் மூஞ்சிக்கு மாஸ்க் போட்டிருக்கார். இங்கே மேடையில் பார்த்தா எங்கள் மருது கணேஷ் மாஸ்க் போட்டிருக்கார்.
வேறு யாராவது போட்டிருக்கீங்களா? ஏன் தளபதி வந்தால் கொரோனா போயிடும்னு நம்புனீங்க, போயிடுச்சு, சந்தோஷமாக இருக்கீங்க. சரி, ஏன் கொரோனா போச்சு? இதுக்கு முன்னாடியும் ஒரு 4.5 வருஷம் ஒரு எரும மாடு ஆட்சி நடத்துச்சு. வெட்டி போட்டால் 10 ஊர் சாப்பிட்டு 2 ஊர் எக்ஸ்ட்ரா அனுப்பலாம். 100 கிலோ வெயிட் உள்ள எடப்பாடி பழனிசாமின்னு சொல்கிற பல்லு பழனிசாமி, பரதேசி பழனிசாமி, திருடம் பழனிசாமி ஆட்சி நடந்தது 4.5 வருஷம். அப்போ அவங்க ஆட்சியில் இருக்கும்போது 1.5 வருஷம் கொரோனா இருந்துச்சு இல்லையா? 19-ல் ஆரம்பித்த கொரோனா 20-ல் உச்சம் தொட்டுச்சு, 21-ல் தான் தேர்தல் வந்துச்சு. இந்த அவங்க ஆட்சியில் இருந்த அந்த 2.5 வருஷத்தில் ஒரே ஒரு கொரோனா நோயாளிய முதலமைச்சரோ இல்லை ஒரு 31 மந்திரி எரும மாடு இருந்தானுங்களே, யாராவது ஒரு கொரோனா பேஷண்ட்டை போய் பார்த்தான்னு சொல்லி இந்த மேடையில் நாக்கறதுக்குன்னு செத்து போயிடுறேன். பார்த்தானா? ஒருத்தன் பார்த்தானா? என்ன ஆகும்? கொரோனா காரனை பார்த்தா கொரோனா ஒட்டிக்கும் இல்லையா? தும்புறவன் பக்கத்தில் நிற்காத, சிந்துருவன் பக்கத்தில் நிற்காத, இரும்பில் இருந்தால் வராத, இருந்துதான் இல்லையா? ஆனால் எந்த கொரோனா ஒட்டி கொள்ளும் என்று சொன்னார்களோ, எந்த கொரோனா இருப்பவனின் பக்கத்தில் போனால் உயிர் போய்விடும் என்று மருத்துவன் எச்சரித்தானோ, கொரோனா நோயாளியை பார்த்தாலே ஒட்டிக்கொள்ளும், பக்கத்தில் போனால் தொத்திக்கொள்ளும், அது ஒட்டி கொண்டால் உயிர் போகும் என்று சொன்ன காலத்தில் எந்த கொரோனா என் தமிழ் மக்களை பாதித்தது? அந்த கொரோனாவை நேராக சந்திப்பேன் என்று உடையணிந்து மருத்துவமனையில் ஸ்பெஷல் வார்டுக்கு ஐசியூவுக்கு போய் ஆம்பளையாக பார்த்த ஒரு முதலமைச்சர் இந்தியாவில் எங்கள் அண்ணன் தளபதியை தவிர வேறு எவனும் இல்லை, எவளும் இல்லை. இந்தியாவிலே போய் கொரோனா வார்டுக்குள்ளே போன ஒரே ஆம்பளை எங்கள் அண்ணன் தளபதி. பார்த்தது கொரோனா. இதுக்கு மேலே இங்கே தமிழ்நாட்டில் இருந்தால் நம்ம பருப்பு வேகாது. கலைஞரோட புள்ள தளபதி ஆட்சி நம்ம பறந்து போயிடுவோன்னு அது போயிடுச்சு. சரி, கொரோனா வந்துச்சு, அதிமுக ஆட்சியில் இருந்துச்சு. இங்கே இருக்குதுல சின்ன சின்ன ஆஸ்பத்திரி கிளினிக்கு எல்லாத்தையும் திறந்து வச்சாங்களா? எடப்பாடி என்ன சொன்னாரு? கிளினிக்கை திறந்தா ஜெயிலில் பிடிச்சி போடுவேன்னு சொன்னாரா? கிளினிக்கை திறந்தா டாக்டர் ஜெயிலுக்கு போயிடுவான், கிளினிக்கு சீர் வச்சிருவேன் சொன்னாங்களா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தோமா அதே கொரோனா இருந்ததா? எந்த ஆஸ்பத்திரியாவது மூடுன்னு சொன்னோமா? லேசான ஜுரம் இருக்கா? பேராசெட்டமால் போடு. தலைவலியோட ஜுரம் இருக்குதா? டோலோ 650 போடு. போட்டீங்க, ஆஸ்பத்திரிக்கு போனீங்களா? போகல. கொரோனா போயிடுச்சா? போயிடுச்சு. ஆனால் அந்த ஆட்சியில் ஆஸ்பத்திரியெல்லாம் பூட்டிட்டு டாக்டர் எல்லாம் வீட்டு காமிச்சிட்டு நம்மளெல்லாம் ஜிஹெச்சு, ஸ்டான்லி, ஓமந்தூரார், சின்ன ஸ்டான்லி, கால்ரா ஆஸ்பத்திரி இதிலெல்லாம் வாசிப்பில் நின்று ஆக்சிஜன் இல்லாமல் லைன் கட்டி காத்திருந்தோமா இல்லையா? நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள். ஜிஹெச்சில் சென்ட்ரல் போய் யூட்டர்ன் எடுத்து ஜிஹெச்சுக்கு போனால் வெறும் ஆம்புலன்ஸாக தான் நின்றுது. ஆக்சிஜன் கிடைக்கல, சிலிண்டர் கிடைக்கல. அந்த மாத்திரை பேர் என்ன சார்? ஒரு மாத்திரை இதில் கொடுத்தானே கேஎம்சியில், கம்பிலாம் ஏறி குச்சாங்களே, ஒரு ஊசி. ஊசி வாங்கினா தான் உயிர் பிழைப்போன்னு சொன்னாங்களே, அந்த நிலைமையெல்லாம் என்ன ஆச்சு? நாங்கள் வந்தோம், அறிவுள்ளவன் ஆட்சியில் இருந்தால் கொரோனா என்ன, கொரோனாவுக்கு மேலே இருக்கிறதையும் ஜெயிப்பேன்றதுக்கு எங்கள் அண்ணன் தளபதி சாட்சி. சரி, கொரோனா வந்தது, ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆனீங்க. ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு சாப்பாட்டுக்கு எவ்வளோ பில்லு போட்டான்னு தெரியுமா? அந்த பல்லு பழனிசாமி திருட்டு பையன் விஜயபாஸ்கர் தானே மந்திரி, சுகாதாரத்துறை மந்திரி. ஏம்மா இந்த கூட்டத்தில் யாராவது போய் அந்த கொரோனாவில் அட்மிட் ஆனால் யாரெல்லாம் தான் கைத்தூக்கு? யாராவது ஆஸ்பத்திரியில் போய் சேர்ந்துருக்கியா? சேர்ந்துருக்கியா இல்லையாம்மா? யாருமே சரியில்லையா? நான் சேர்ந்தேன். ஏம்மா நம்ம வசந்த பவனில் போய் சோறு துண்ணா ஒரு சோறு எவ்வளோம்மா? எவ்வளோம்மா? 100 ரூபாயா? 100 ரூபா இருக்குமா? கால் 120 ரூபா. நீ தான் கரெக்டான ஆள். எனக்கு காலையில் ஒரு மினி டிஃபன் வாங்கினா எவ்வளோம்மா? அதே அடையார் ஆனந்த பவனில் 100 ரூபா.
தொண்ணூறு, 120 ரூபா சோறா, 90 ரூபா டிஃபனா, 120 தொண்ணூறு 210, நைட்டுக்கு ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்டா எவ்வளோம்மா, அது ஒரு 80 ரூபா வச்சுக்கோமா. அப்படி எதில் சொன்ன, வசந்த பவன் அடையாறு ஆனந்த பவன் மூணு வேளை சாப்பிட்டா ஆவர காஸ்ட்லி செலவு 300 ரூபா. கரெக்டா? தப்பாக இருந்தால் செருப்பு கட்டிட்டி. நான் ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது, உங்களில் ஒருவன். இந்த ரயில்வே கேட்டுக்கு இந்த பக்கம் நீ கூட்டம் கேட்குற, அந்த பக்கம் நான் இருக்கிறேன், ஓடி ஒளியிறவில்லை நான். 300 ரூபா ஆகுமா? எவ்வளோ பேருக்கு வந்துச்சு, எத்தனை லட்சம் பேருக்கு கொரோனா வந்துச்சு, ஒரு ஒரு ஆளுக்கும் 650 ரூபா பில்லு போட்டு திருடின திருட்டு பசங்க தான் அதிமுககாரர்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம், மா சுப்பிரமணியம் சுகாதாரத்துறை மந்திரி, முன்னாடி சென்னை மாநகராட்சியில் சந்து புல்லெல்லாம் குப்பல்னா குப்பை மேஸ்திரி இருந்தார் பார், மா சுப்பிரமணியம், அவர் தான் சுகாதாரத்துறை மந்திரி. வந்த உடனே 650 ரூபா சாப்பாடை 300 ரூபாய் ஆக்கின ஒரே ஆம்பளை சுகாதாரத்துறை மந்திரி எங்கள் அண்ணன் மாசு. அப்போ ஒரு ஆளுக்கு 350 ரூபா மிச்சம்னா எத்தனை லட்சம் பேருக்கு இவங்க பில்லு போட்டு திருடியிருப்பான், அவ்வளவும் மிச்சம். ஒன்றாச்சா? ரெண்டாவது, அந்த ஊசி போடுற டாக்டரு நர்ஸெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் ஆஸ்பத்திரியில் வைத்தியம் பார்த்துட்டு வீட்டுக்கு போனால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொரோனா ஒட்டிக்கும் இல்லையா, அதனால் நர்ஸு டாக்டர்லாம் தனியாக லாட்ஜில் தங்க வச்சாங்க. தங்க வச்சாங்களா? நீங்கள் கூட டிவியில் பார்த்துருப்பீங்க, ஒரு நர்ஸம்மா குழந்தையை பெற்று 2 வயசு குழந்தைய விட்டு வந்துடுச்சு, அந்த குழந்தை அழுவோம், இந்தம்மா பிபி கிட்டு போட்டு இங்கே நிற்கும், குழந்தைய வீட்டுக்கார ஒன்றாந்து காட்டுவோம், குழந்தைய தொட முடியாது, அம்மா இங்கே அழுவோம், குழந்தை அங்கே அழுவோம், இந்த சோகத்தெல்லாம் பார்த்தோமா? அப்படி தங்கிறதுக்கு லாட்ஜ் பில்லு கவர்மெண்ட்டு கொடுத்ததும்மா. இந்த திருட்டு ராஸ்கல் எடப்பாடி பழனிசாமியும் அந்த சுகாதாரத்துறை மந்திரி என்ன பண்ணா, திருநெல்வேலியில் லாட்ஜே அந்த மாதிரி பேரில் கிடையவே கிடையாது, இல்லாத லாட்ஜை இருக்கிற மாதிரி போட்டு, அதில் தங்காத டாக்டர் தங்கின மாதிரி போட்டு, மொத்தமாக லட்சக்கணக்காக பணத்தை போட்டு பில்லு போட்டு அமிக்கின்னு போனவனுங்க தான் அதிமுக லவடைக்க பால்ஸ். திருடலாமாம்மா, ஏமா கொரோனா வந்தால் செத்துருவோம்மா, அதுக்கு வாங்கி தர சாப்பாட்டில் திருடினானுங்களே, நல்ல கதிக்கு சாவானுங்களா? நல்ல சாவு வருமா? செத்தா குளிப்பாட்ட தண்ணி கிடைக்குமாடா? பணம் தூக்கங்களை வண்டி கிடைக்குமாடா? சாப்பாட்டில் திருடு, தங்கின ஆஸ்பத்திரியில் திருடு, போட்ட ஊசி மருந்து மாத்திரையில் திருடு பண்ணிங்க. எத்தனை பேர் இது ப்ரைவேட் ஆஸ்பத்திரியில் போய் 2 லட்சம் 1.5 லட்சம் 1.5 லட்சம் கட்டினீங்களா இல்லையா? ஸ்கேன் எடுக்கிறதுக்கு பணம் கட்டினீங்களா இல்லையா? எவனாவது கண்டுக்கணானா? ஆனால் எங்கள் அண்ணன் தளபதி வந்தவுடனே முத கையெழுத்து என்ன தெரியுமா, கொரோனா வைத்தியம் பிரைவேட் ஆஸ்பத்திரியில் பார்த்தாலும் அந்த செலவை என்னுடைய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும் என்று அறிவித்தவன் எங்கள் அண்ணன் தளபதி. எவ்வளோ பெரிய விஷயம், இதை சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணுமா? நாங்கள் வரும்போது டப்பு இல்லை, டப்பா காலி, சுரண்டிட்டு போனது தான் கேள்விப்பட்டிருப்பீங்க, இவனுங்க நக்கிட்டு போயிட்டானுங்க டப்பாவை, பைசா இல்லை. ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா கொரோனா வைத்தியம்லாம் நாங்கள் பார்ப்போம்னு சொன்னோம். இதுக்கு மத்தியில் வந்து தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 4000 தருவோம் சொன்னோமா? எடப்பாடி பழனிசாமி 5000 கொடுன்னும், அவன் 1000 ரூபா கொடுத்தானா? 1000 ரூபா தானே கொடுத்தான், ஒரு மாதம் கேபிள் டிவிக்கு எவ்வளோம்மா? அம்மா உன்னதாம்மா சொல்லு, எங்கள் வீட்டில் 270 ரூபா கட்டுறாங்க, 300 ரூபா கட்டுறீங்களா? 270 270 சரியா? அவன் 1000 ரூபா கொடுத்தா நம்ம 8 மாதம் வீட்டில் கடந்தோமா இல்லையா? மாதம் 300 ரூபா கேபிளுக்கு கட்டினா 3 மாதம் கட்டினா சரியாக போச்சா? துண்டுறது யார் ஆத்தா தாலி அறுத்து துண்டுறது? அந்த அவளுக்கு இந்த அருவிலாம் வேணாம், 1000 ரூபா கொடுத்தான். நாங்கள் சொன்னோம் நீ கொடுக்கலன்னா நாங்கள் வந்து கொடுப்போன்னு, நாங்கள் சொன்னோம் மே மாதம் இல்லை ஜூன் மாதம் 3ஆம் தேதி 4000 ரூபா தருவோன்னு. மே மாதம் ஆட்சிக்கு வந்தோம், வந்த உடனே 2000 ரூபா ரிலீஸ் பண்ணோமா, அப்புறம் ஒரு 2000 ரூபா கொடுத்தோமா, சொல்லாத ஒரு 14 பொருள் மளிகை சாமான்களுக்கு சும்மா கொடுத்தோமா? இதுக்கெல்லாம் தலையாட்டு. ஆனால் அந்த 1000 ரூபா தரேன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சு? இல்லை ஐயோ ஆத்தா ஆத்தா சிரிப்பை பார் ஆத்தாளுக்கு. ஏம்மா உன்னை கொரோனாவிலிருந்து காப்பாற்றி உன் புருஷனுக்கு பொண்டாட்டியாகவும் உன் குழந்தைங்களுக்கு ஆத்தாளாகவும் வைக்கிறதுக்கு எங்கள் அண்ணன் தளபதி பாடுபட்டானே, இந்த நீ செத்து போயிருந்தேன் இந்த 1000 ரூபா வாங்கி என்ன பண்ணுவேன், எந்த குழியில் வைப்பேன்?
அதனால் நாங்கள் இந்த 1000 ரூபா கொடுக்குற விஷயத்தை ஃபஸ்ட்டு பார்க்கல. உன்னை உயிரோடு வைக்கிற வேலையை எங்கள் அண்ணன் தளபதி பார்த்தார். உயிரோடு வச்சிட்டோம், காப்பாற்றி விட்டுட்டோம். இப்போ நீ இருக்கிற உடனே சொல்லுவீங்க, என்ன தான் இருந்தாலும் போன பொங்கலுக்கு ஒன்றுமே கொடுக்கலையே இல்லை சொல்லாதா? ஐயோ வாயில் கை வச்சின்னு சிரிக்கிறீங்க. 21 பொருள் குத்தம் வேணாம் இல்லை இந்த வாட்டி? இந்த வாட்டி வேணுமா வேணாமா? அந்த 21 பொருள் துட்டு தான் வேணுமா? இது வந்து சொன்னால் சொல் பேச்சு கேட்காத ஆணவம் முடித்த ஜெயலலிதா ஆட்சி இல்லை, நரேந்திர மோடி காலை நக்கிற அடிமை ஆட்சி இல்லை. நீ சொன்னால் அதை உடனே செயல்படுத்துகிற எங்கள் அண்ணன் தளபதியின் ஆட்சி. இந்த வாட்டி வேணான்னு சொல்லிட்டு போ. நல்லா இல்லை, நீ கொடுத்தது எங்களுக்கு பணம் கொடுத்துருன்னு சொல்லு, கொடுத்துட்டு போகிறோம். அதிமுக ஆட்சியில் பணம் கொடுத்தான், எப்போ கொடுத்தான்? 2006 ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்ததா? வந்தாம்மா. வந்தவொடனே எவ்வளோம்மா கொடுத்துச்சு பொங்கலுக்கு? 100 ரூபா கொடுத்ததா? கரெக்டா? ஏன் 2006 நீ ஓட்டு போட்ட, உன் தயவு தேவையில்லை, 100 ரூபா கொடுத்தது. 2007 100 ரூபா கொடுத்தது. 2008 100 ரூபா கொடுத்தது. 1000 ரூபா எப்போ கொடுத்தான்? 2009 கொடுத்தான். ஏன் பார்லிமெண்ட்டு தேடி வருது உன் ஓட்டை திருடுறதுக்கு 1000 ரூபா உன் தலையில் கொடுத்தான். 2500 ரூபா எப்போ கொடுத்தான்? 2021 தேர்தல் வருது 2500 ரூபா கொடுத்து உன் ஓட்டை பிட்பாயிட் அடிக்க பார்த்தான் இல்லையா? தேர்தலை காமிச்சு உனக்கு துட்டை கொடுத்து உன் ஓட்டை வாங்கினான். ஆனால் எங்கள் அண்ணன் தளபதி ஓட்டு போட்ட சந்தோஷத்தில் உனக்கு அள்ளி 4000 கொடுத்தான் எங்கள் அண்ணன் தளபதி. இதுதான் எங்களுக்கு அவங்களுக்கு வித்தியாசம். பண்ண சொன்னார திராவிட மாடல், திராவிட மாடல்னு சொல்லி. இதுதான் திராவிட மாடல்.